செருப்பு கோயில் வாசல் நிறைய கடும். கலர் எவ்வளோ எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்க இல்லையா? செருப்பு கோயில் வாசல் நிறைய கடும். இங்கயா? ஆமா, என் செருப்பு இதை பார்த்துட்டு செடி செருப்பு நான் அப்படிங்க போட முடியும். புரியல, ஒரு செருப்பு இருந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா? சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுக்கிறாங்க, இந்த செருப்பு திருவிழா விட மாட்டேங்க. அனாசியமா சந்தேகப்பட்டு என்னை அசிங்கப்படுத்தப்படாது. இப்ப நான் செருப்பு திருநா நீங்களா? நான் ரேஷன் கடையில அரிசி வாங்க போயிட்டு இருக்கிறேன். பெரிய டீச்சர் இப்ப போடி வேலையை பாத்துக்கிட்டு. அம்மா, நான் நிறைய டைம் இந்த கடைக்கு வரலம்மா, உங்களுக்கு தெரியும்ல. நீங்க நம்ம என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதாம்மா? நாங்கள் எத்தனை டைம் இந்த கடைக்கு வந்து நான் கலர் குடிக்கிறேன். மாப்பிள்ள தெரிச்சா? நேத்தி ஒரு 10 ஜோடி தெரிச்சு. உங்க பேர் இருக்கு, ஆனால் உங்க டவுட்டாக தான் இருக்கு. மாடு கலந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. பாத்து மாப்பிள, ஒரு சில செருப்பு ரொம்ப பிஞ்சு இருக்கும். நான் யார்கிட்ட கடலை போடுறது உங்களுக்கு தேவையாது? ஏங்க செருப்பு பத்தி பேசுறேன். இருங்க இருங்க, செருப்பு செருப்பு போட மாட்டாங்க. அவங்க செருப்பு வாங்கி கொடுக்கலாம், பேசிட்டு இருக்கோம். வேற ஒண்ணு கிடையாது. குண்டானி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வி அங்கே இருக்கு. அப்போ என்னை பார்த்தா செருப்பு திருடுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. கலர் வேணா கேட்டு வாங்கி குடிச்சிருப்பாங்க, அதுக்காக தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிவிட்டேன். வேணா ஓசில வேணா கலர் வாங்கி என்னன்னு குடிச்சிருப்பாங்க. அக்கா ஒரு கலர் கொடுங்க, அவங்க குடிச்சு போட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? ஏங்க இது ரேஷன் கார்டு எடுத்துருப்பாங்க பையங்க. இது பையில செருப்பு என்னங்க பண்ணலாம் உங்களா? அது அது செருப்பு எடுத்து நான் சப்பு சப்பு நாலு அடி தலையில அடிக்கலாமாங்களா? அப்ப இருந்த நான் அடிப்பேன். ஓகேவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சேன். நீங்க காமிங்க. ஏங்க செருப்பு நான் எடுக்கலங்க சத்தியமா, வேணா பாக்குறீங்களா? அம்மா எங்க இருக்கு செருப்பு? அதனால நீங்க கையை விட்டு கேளுங்க. கையை விட்டு கேக்குமா? செருப்பே செருப்பே, நான் என்ன பருப்புன்னா சொன்னேன். கையை விட்டு நீங்க போடுங்க.
கையை விட்டுட்டு போறோம்மா. கையை விட்டு அப்படிங்க போட முடியும். மரியாதையா பேசுங்க. என்ன பேசுறீங்க? நான் பயில திருடி பாத்தீங்களா? நீங்க ஒரு செருப்பு உங்களால வாங்க முடியாதா? அது வாங்கல, தாத்தா தூக்கிட்டு போய் போட்டுருச்சு. உங்களுக்கு மறுபடியும் செருப்பு திருடி பாருங்க. இந்த செருப்பு தூக்கிட்டு போன காக்காவுக்கு பொருட்கள் இந்த செருப்பு எல்லாம் இருந்து என்னது? அவ்வளவு பழசா இருக்கு. செருப்பு திருடுறீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏங்க தேவையெல்லாம் பேசுறீங்க. அப்படிதாங்க பேசுவேன். செருப்பு ஏன் திருடுனீங்க? ஏங்க கலர் குடிச்சிருந்து பேசுறோம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு. தேவையெல்லாம் பேசிடுறீங்க நீங்க. அப்படிதாங்க பேசுவேன். உங்க செருப்பு நான் எடுத்து கடந்த பயிர். அதாங்க அரிசிக்கு தேவைப்படுது, எடுத்து வச்சுக்க வேற ஒண்ணு கிடையாது. என்ன வெயில் இந்த பொழப்புக்கு வேற எதனா பாக்கலாம். இது கலர் வைக்கிறது நல்ல பொழப்பு தானே? அவங்கள விட்டு வேற என்ன பார்க்க சொல்லுங்க. அவங்கள சொல்ல உங்களை சொல்றேன். என்ன சொன்னீங்களா? இல்லங்க சரி, இப்போ வந்து நான் நகை பொருள்லாம் திருடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ செருப்பு திருடுனா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நிக்கிறியா? பொம்பளை செருப்பு திருடுறீங்க? பொம்பளை செருப்பு தான் இல்லைங்க, அது இல்லாம தான் திருடிட்டு இருக்கேன். ஏன் கோச்சிக்கிறீங்க நீங்க? இப்போ நீங்க ஓசில் வாங்கி குடிக்கல, நீங்க வாங்கி இல்லை. இப்போ நான் பே பண்ணா நான் கொடுத்த மாதிரி நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறேன். நான் சரி நான் தரங்க போங்க. நான் எனக்கு வாங்கி குடிக்கிறீங்க? காசு உங்களுக்கு காசு நான் கொடுத்துட்றேன். நான் கொடுத்தாச்சு. இதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? காசு கொடுத்துட்டீங்களா? ஆமா நான் கொடுத்தாச்சு. நான் ஒன்னும் ஓசில உங்களை மாதிரி வாங்கி குடிக்க மாட்டேன். என பார்த்தா ஓசில குடிக்கிற மாதிரி தெரியுது. இல்லை வாய வச்சு குடிக்கிற மாதிரி தெரியும். ஓசி ஒன்று வாங்கி போது வாய வச்சுதான் குடிப்பாங்க. அதான் அந்த மோட்டரில் ஒரு ஓசி ஒன்று இருக்கும், எடுத்து போட்டு ஊற்றி ஊறிங்க. வேணாம் நம்மளால நம்மளால முடிஞ்சது அவ்வளோதாங்க. உங்களால பாருங்க சின்ன ஹெல்ப். செருப்பு இந்த பேலன்ஸ் இதையும் குடிச்சிருக்கேன்.